இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நமது சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களிலும் சரி, ஊடகங்களிலும் சரி, அதிகமாக விவாதிக்கப்படுகின்ற பிரச்சனை அன்னபூர்ணி என்கின்ற ஒரு பெண் சாமியாரானதுதான். அவர் சாமியாரானதால் இந்த ஊடகங்களுக்கு என்ன வந்தது என்று தெரியவில்லை. அவளை கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரி அளவுக்கே ஊடகங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கின்றது. அவளை அப்படித்தான் விளம்பரப்படுத்துகிறார்கள். அவள் ஏற்கனவே இந்த சொல்வதெல்லாம் உண்மை என்று ஜி தமிழ் சேனலில் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்கின்ற ஒரு அம்மணி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார். அதிலே பல குடும்பங்களை சீரழித்தார். பல குடும்பங்கள் இருக்கின்ற பிரச்சனையை கொண்டு வந்து நாட்டிற்கு வெட்ட வெளிச்சமாக்கி ஒன்றாக சேர்கின்ற குடும்பத்தை கூட பிரித்து வைத்து சாதனை செய்த ஒரு சாதனையாளர். முதலில் பல குடும்பங்களுக்கு பஞ்சாயத்து செய்கின்ற தகுதியே அந்த லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு கிடையாது. அவரே கள்ள தொடர்பில் இருந்தார் என்று பல விமர்சனங்கள், பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. இரண்டாவதாக, அவர் ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு ஃபைனான்சியல் கடன் வாங்கிவிட்டு அவர்களுக்கு போலி செக் கொடுத்த குற்றச்சாட்டு அந்த அம்மணி மேல் இருந்தது. இவர்கள்லாம் தான் ஊருக்கு உபதேசம் செய்ய வந்த உத்தமர்கள். இவர்கள்தான் பத்தினிகளாக பகல் வேஷம் போடுபவர்கள். இவர்களையெல்லாம் ஊடகங்கள் மிகப்பெரிய அளவிலே கட்டமைக்கிறது, மிகப்பெரிய அளவிலே விளம்பரப்படுத்துகிறது. அன்னபூர்ணி சாமியாரானவுடன் அவர் சாமியாரானவருக்கு ஆவதற்கு தகுதியானவராய் இல்லையா, அவர் எப்படி சாமியாரானார், அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்ன, இவற்றை பற்றியெல்லாம் மிகப்பெரிய ஆராய்ச்சியை பிஹெச்டி வாங்குகின்ற அளவிற்கு பல ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இதே வேலையாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு உலக பிரச்சனை. உலக வெப்பமயமாதலுக்கு எதிராக பேசுவார்கள் என்று பார்த்தால் உடல் வெப்பமயமாதலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பாட்டுலகை கட்டியாண்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினான், கடவுள் இருக்கிறார் என்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு, கஞ்சிக்கில்லாதார் கவலை தீர்க்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு. கடவுள் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, இந்த பத்திரிகையில் என்ன அவ்வளோ பெரிய கவலை, அவள் சாமியார் ஆனா என்ன, ஆவல்னா என்ன, அவள் சாமியார் நம்பி அவள் காலில் போய் உழுகுறவன்லாம் அனுபவிக்கிறான், இவங்களுக்கு என்ன அதில் கவலை. அதாவது இந்த பெண்ணை வந்து அன்னபூர்ணியை சாமியார் ஆகிவிட்டதே இந்த சாமியாரின் பின்னணியை பற்றி மிகப்பெரிய புலன் விசாரணை செய்வதன் மூலம் அவளை விபச்சாரி என்று விளம்பரப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த ஊடகங்கள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன. இது ஊடக விபச்சாரம். அது யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி இவர்களுக்கு என்ன கவலை? 7000 விவசாயிகளுடைய வாழ்க்கை வீதிக்கு வருகிறது. சேலம் முதல் சென்னை வரை 8 வழி சாலை திட்டத்தை மத்திய அரசு அமுல்படுத்துவதற்கு திட்ட அறிக்கையை தயாரிக்க சொல்லிவிட்டது. பீகாரில் இருக்கின்ற நிறுவனம் தயாரித்து விட்டது. கேரளாவில் இருக்கின்ற நிறுவனத்துக்கு தயாரிப்பதற்கு ஒரு அரசு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். சேலம் முதல் சென்னை வரை 8 வழி சாலை, பசுமொழி சாலையை அமைத்து 7000 விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பறிக்க இருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு ஊடகங்களோடு விவாதம் செய்யவில்லை. அதை பற்றி லட்சுமி ராமகிருஷ்ணன் என்கின்ற இந்த பத்தினி வேஷம் போடும் பகல் வேஷக்காரி விவாதம் செய்யவில்லை. ஆதன் தமிழ் சேனல் செய்யவில்லை, லிபர்ட்டி சேனல் செய்யவில்லை. இவர்களுக்கெல்லாம் பரபரப்பாக இருக்கின்ற விஷயங்களை பற்றி பரபரப்பாக்கி தன்னுடைய பாக்கெட்டை நிரப்பிக் கொள்வது. இவர்களுக்கு ஒன்லி மணி மைண்ட், நாட் ஃபார் மெனி மைண்ட். மக்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை, மக்களை பற்றி கவலை இல்லை. ஊடகங்கள் என்கின்ற பெயரில் ஊடக விபச்சாரம் செய்வது. உலக நாடுகளிலே பல ஊடகங்கள் ஆட்சிகளை மாற்றி அமைத்திருக்கின்றன. உலக நாடுகளிலே பல ஊடகங்கள் புரட்சியை உருவாக்கி இருக்கின்றன. ஏன் இந்திய சுதந்திர போராட்டத்திலேயே சுதேச மித்திரன் என்கின்ற பத்திரிகைக்கு மிகப்பெரிய பங்குண்டு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு பங்குண்டு, பல பத்திரிகைகளுக்கு பங்குண்டு. ஊடகங்கள் தான் சுதந்திரத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புரட்சிக்காகவும் தன்னை அர்ப்பணித்திருக்கின்றன. ஆனால் தமிழகத்திலே இருக்கின்ற ஊடகங்கள் ஊடக வியாபாரம் கூட செய்யவில்லை, ஊடக விபச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
எந்த ஒரு சமூகத்தினுடைய ஏற்ற தாழ்வை பற்றி கவலைப்படவில்லை, வறுமை ஒழிப்பை பற்றி விவாதம் செய்வதில்லை. ஆனால் இந்த ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? பரபரப்பான விஷயங்கள். அன்னபூரணி என்கின்ற ஒரு பெண்ணுக்கு இருக்கின்ற பிரச்சனையை உலக பிரச்சனையாக்குவது, அது உள்ளூர் பிரச்சனையை உலக பிரச்சனையாக்குவது. அன்னபூரணி சாமியார் ஆனால் என்ன, ஆகாவிட்டால் என்ன, இவங்க இவர்களுக்கு என்ன கவலை? இதை விட இன்னொருவன் மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்கிறான். யாரு? சவுக்கு சங்கர். இதுவரை சாமியார் ஆனவருடைய பின்னணியை பற்றி விசாரித்தார்கள். இவன் தான் அந்த சாமியார், என்ன ஜாதி என்று ஒரு ஆராய்ச்சி. மற்ற ஜாதியிலிருந்தெல்லாம் எவனுமே வரவில்லை. இதுவரை எந்த ஒரு சாமியாரையும் என்ன ஜாதி என்று யாருமே ஆராயவில்லை. அவனுடைய நடத்தை, அவனுடைய பின்னணி, ஏற்கனவே அவன் எப்படி இருந்தான் என்பதை பற்றித்தான் ஆராய்ந்திருக்கிறார்களே தவிர, இப்பொழுதுதான் புதிதாக சவுக்கு சங்கர் ஆராய வந்திருக்கிறார். இன்னொரு அம்மணி சுந்தரவள்ளி இன்னொருவருடன் உட்கார்ந்து விவாதம் செய்கிறார். இவர் எப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்? விபச்சாரத்திற்கு எதிராக பேசுகிறாரா, அல்லது அவர் உடுத்தியிருக்கின்ற ஆடைகளை பாருங்கள். அவர் ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கார். அந்த யூடியூப் சேனலில் அவர் உடுத்தியிருக்கிற ஆடை, அவர் அமர்ந்திருக்கின்ற தோரணை, அவருடைய தோற்றம், இவற்றையெல்லாம் பார்த்தால் அவர் விபச்சாரத்துக்கு எதிராக பேசுவதைப் போல் தெரியவில்லை, விபச்சாரத்தை ஆதரிப்பதைப் போல தெரிகிறது. அப்படித்தான் ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. அவர் அமர்ந்திருக்கிற நிலை, அவருடைய தோற்றம், இவையெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் மற்றவர்களுக்கு ஏற்படுத்துமே தவிர, இவர்கள் தான் முற்போக்காளர்கள், மார்க்சியவாதிகள், சிந்தனாவாதிகள், பெரியாரியவாதிகள், ஜாதி ஒழிப்பாளர்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! தமிழகத்திலே இருக்கின்ற பெரும்பாலான ஊடகங்கள் ஊடக அறத்தை மறந்துவிட்டு, ஊடக தர்மத்தை மறந்துவிட்டு, ஊடகத்தை வியாபார பொருளாக்கவில்லை, ஊடகத்தை விபச்சார பொருளாக்கி விட்டார்கள். அதிலும் இந்த லிபர்டி தமிழ் சேனல் என்கின்ற ஒரு சேனலில் வருகின்ற ஜீவ சகாப்தன், ஜெய்பீம் திரைப்படம் தான் அம்பேத்காரையே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது என்று ஒரு அப்பட்டமான பொய்யை பேசினான். அம்பேத்கர் என்பவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவர் என்பது உலகத்திற்கே தெரியும். ஒரு சூர்யாவும் ஒரு திரைப்பட இயக்குனர் ஞானவேலும் வந்து சொல்லித்தான் அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்பது நாட்டுக்கு தெரிகிறார் என்று சொல்கின்ற அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒரு கடைந்தெடுத்த அயோக்கிய பேர்வழிதான் அந்த ஜீவ சகாப்தன். இப்படிப்பட்டவர்கள் கையில் தமிழக ஊடகம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. சாதாரண மக்களை, சாமானிய மக்களை பற்றி, அவர்களுக்கு எதிரான கருப்பு சட்டங்களை பற்றி, அவர்களுக்கு எதிராக வருகின்ற திட்டங்களை பற்றி, சாதாரண மக்களை வாட்டி வதைக்கின்ற கொடுமைகளை பற்றி, மதுவின் தீமைகளை பற்றி, அனைவருக்கும் கல்வி இலவசமாக இல்லை என்பதை பற்றி பேசுவதற்கு இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் தயாராக இல்லை. ஆனால் யாரேனும் ஒரு நடத்தை கெட்ட பெண், ஒரு விபச்சாரி கிடைத்து விட்டால் அவளை வைத்துக் கொண்டு விபச்சாரம் செய்கின்ற ஊடகங்கள் தான் தமிழகத்தில் இருக்கிறது என கூறி, என்னுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் என அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?